மற்றும் ஒரு அண்மை செய்தி, கார்த்திக் சுப்புராஜ் சூர்யா கூட்டணியில் சூர்யா 44 படத்தின் ஷூட்டிங் நீலகிரியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் படப்பிடிப்பில் அனுமதியின்றி வெளிநாட்டவர்கள் பணி செய்ததாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அனீஷ் வழங்க கேட்கலாம். அனீஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். சூர்யா தற்பொழுது நடித்து வரும் படப்பிடிப்பில் அனுமதியின்றி ரஷ்யா மற்றும் ஆப்கன் நாட்டவர்களை பண்கேற்க செய்ததாக தெரிய வந்ததை அடுத்து தற்பொழுது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் 44வது திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் நடைபெற்று வருகிறது. இந்த படத்தினை ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன் மற்றும் சூர்யாவின் சொந்த நிறுவனமான 2D என்டர்டெயின்மெண்ட் ஆகிய இரண்டு நிறுவனங்கள் தயாரிக்கின்றன. இப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஜூன் மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஊட்டியில் உள்ள ஆம்பிரிட்ஜில் உள்ள நவாநகர் பேலஸில் 20 நாட்களுக்கு மேலாக படப்பிடிப்பு நடந்து வருகிறது. மேலும் இந்த படப்பிடிப்பில் சுற்றுலா விசாவில் இந்தியா வந்த 100க்கும் மேற்பட்ட ரஷ்யா மற்றும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களை அனுமதியின்றி பங்கேற்க வைத்ததாக புகார் எழுந்துள்ளது. குடியேற்ற விதிகளின்படி வணிக அல்லது வேலை விசாவில் இந்தியாவிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்கள் மட்டுமே ஊதிய வேலைகளில் ஈடுபடலாம். சுற்றுலா விசாவில் வந்ததால் ஊதியம் பெற அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்த நிலையில் அனுமதியின்றி சூர்யா படப்பிடிப்பில் பங்கேற்ற வெளிநாட்டவரிடம் நீலகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த குடியேற்ற விதிகள் குறித்து ஏஜென்ட்டுக்கும் தெரியாது என்பதால் தவறு நடந்துள்ளதாக படப்பிடிப்பு குழுவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதை குறித்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் கேட்டபொழுது தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது, ஆனால் குறைந்த அளவே வெளிநாட்டவர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிளா விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.